அறந்தாங்கியைச் சேர்ந்த கவினயா என்ற பெண்ணுடன் சேர்ந்து அவர் அடிக்கடி டிக்டாக் செய்ததை வழக்கமாக கொண்டுள்ளார் பின்னர் இந்த தொடர்பு காதலாக மாறியுள்ளது இந்த தான் இருவருமே சேர்ந்து குடித்தனம் நடத்த முடிவு செய்துள்ளனர் இந்த விவகாரம் மனைவிக்கு தெரியவர கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சுகன்யா மனுவும் அளித்தார் அந்த மனுவின் அடிப்படையில் ராஜசேகர் மீது பன்றொட்டி மகளிர் மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்தனர் பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக ராஜசேகரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் சமூகத்தை கெடுக்கும் டிக்டாக் போன்ற செயலியை தடை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க